அடுத்து நம்ம பார்க்க போது பயிற்சி 8.3ல் எட்டாம் சம்மு. மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ஈக்குவல் டு 5, மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் ஈக்குவல் டு 6, கமா மாடுலஸ் ஆஃப் சி வெக்டார் ஈக்குவல் டு 7 மற்றும் ஏ வெக்டார் பிளஸ் பி வெக்டார் பிளஸ் சி வெக்டார் ஈக்குவல் டு 0 வெக்டார் எனில், ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் பிளஸ் பி வெக்டர் டாட் சி வெக்டர் பிளஸ் சி வெக்டர் டாட் ஏ வெக்டரை காண்க. அதன் மதிப்பு நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்லிடுறாங்க. அப்போ கொடுக்கப்பட்டது என்ன நம்மளுக்கு, மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் ஈக்குவல் டு 5, மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் ஈக்குவல் டு 6, அதே மாதிரி மாடுலஸ் ஆஃப் சி வெக்டர் ஈக்குவல் டு 7 மற்றும் நம்மளுக்கு என்ன கொடுத்துறாங்க, ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர் பிளஸ் சி வெக்டர் ஈக்குவல் டு 0. மூணுத்தையும் கூட்டினா நம்மளுக்கு 0 வெக்டர். இப்ப இதுல இருந்து நம்ம ஒரு முற்றொருமையை பயன்படுத்த வர்றோம். முற்றொருமை அதாவது ஒரு ஃபார்முலா, ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர் பிளஸ் சி வெக்டர் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு, அப்ப ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர். அப்ப நம்மளுக்கு ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் நம்மளுக்கு என்ன, ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab. இப்ப அதே போலதான் மூணு இருக்குது. அப்ப ஏ வெக்டர் ஸ்கொயர் பிளஸ் பி வெக்டர் ஸ்கொயர் பிளஸ் சி வெக்டர் ஸ்கொயர் பிளஸ் 2ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் பிளஸ் 2b வெக்டர் டாட் சி வெக்டர் பிளஸ் 2c வெக்டர் டாட் ஏ வெக்டர் ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ. அப்போ தட் ஃபார் நம்மளுக்கு இதோட இந்த முற்றொருமை பயன்படுத்தி ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் நம்மளுக்கு என்ன கொடுத்துருங்க, 0. அப்போ 0 வெக்டர் ஸ்கொயர் ஈக்குவல் டு, இப்போ இந்த ஏ வெக்டர் ஸ்கொயர் நம்மளுக்கு எப்படி எழுதலாம், மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் மாடுலஸ் ஆஃப் சி வெக்டர் ஹோல் ஸ்கொயர்னு எழுதுறேன். அதே போல் இப்போ இது எல்லாத்துலையும் நம்மளுக்கு என்னவா இருக்குது, 2 காமனாக இருக்கா, அப்போ 2 வெளியே எடுத்துறேன். அப்போ 2 வெளியே எடுத்து நம்மளுக்கு ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் பிளஸ் பி வெக்டர் டாட் சி வெக்டர் பிளஸ் சி வெக்டர் டாட் ஏ வெக்டர். அப்போ தேட் ஃபோர் இது 0 ஆகிடும். அப்போ 0 ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏன்றது நம்மளுக்கு என்ன கொடுத்துறாங்க, 5 ஸ்கொயர் பிளஸ் மாடுலஸ் ஆஃப் பின்றது 6 ஸ்கொயர் பிளஸ் மாடுலஸ் ஆஃப் சின்றது நம்மளுக்கு 7 ஹோல் ஸ்கொயர். அப்போ தேட் ஃபோர் பிளஸ் 2 இன்ட்டு ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் பிளஸ் பி வெக்டார் டாட் சி வெக்டார் பிளஸ் சி வெக்டார் டாட் ஏ வெக்டார். ரைட்டா? அப்போ நம்மளுக்கு 5 5 இது 0 ஈக்குவல் டு 5 5 25 பிளஸ் 6 6 36 பிளஸ் 7 7 49 பிளஸ் 2 இன்ட்டு ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் பிளஸ் பி வெக்டர் டாட் சி வெக்டர் பிளஸ் சி வெக்டர் டாட் ஏ வெக்டர் அப்படியே வச்சுருக்கிறேன். அப்போ தட்ஸ் இதில் கூட நம்மளுக்கு 49 பிளஸ் 36 25, அப்போ 9 10 15 15 20 0 மீதி 2, அப்போ 6 9 11 110. அப்போ 0 ஈக்குவல் டு 110 பிளஸ் 2 இன்ட்டு ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் பிளஸ் பி வெக்டர் டாட் சி வெக்டர் பிளஸ் சி வெக்டர் டாட் ஏ வெக்டர் அப்படியே இருக்கு. அப்போ இந்த 110 இந்த நம்பர் மைனஸ் 110 ஆகிடுமா? அப்போ தட் 2 இன்ட்டு ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் பிளஸ் பி வெக்டர் டாட் சி வெக்டர் பிளஸ் சி வெக்டார் டாட் ஏ வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் 110. அப்போ 2 இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். இது நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் பிளஸ் பி வெக்டார் டாட் சி வெக்டார் பிளஸ் சி வெக்டார் டாட் ஏ வெக்டார், அதனோட மதிப்பு என்ன கண்டுபிடிக்கணும், அப்போ மைனஸ் 110 டிவைட் பை 2. அப்போ இதுக்கான சொல்ல நமக்கு 55 கிடைக்கும். அப்போ தேட் ஃபோர் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் பிளஸ் பி வெக்டர் டாட் சி வெக்டர் பிளஸ் சி வெக்டர் டாட் ஏ வெக்டர் ஈக்குவல் டு மைனஸ் 55. அதனோட மதிப்பு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க, நம்ம மைனஸ் 55 கண்டுபிடிச்சாச்சு.